எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பீட்டா பேஸ் வாங்கினா ரொம்ப நாள் ஆசை. நாங்களும் யூடியூப்க்குள்ளே போனாலும் சரி, இன்ஸ்டாவில் போனாலும் சரி, மற்ற எந்த ஆப்புக்குள்ளே போனாலும் இந்த பீட்டா பேஸ் எங்கள் கண்ணுக்குள்ளே நின்றுச்சு. நாங்கள் இதை வாங்கியாகணும்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவை சுற்றி உள்ள எல்லா மீன் கடையிலையும் தேடி பார்த்தோம். எல்லா கலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் மட்டும் கிடைக்கல. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கடையில் ஒயிட் கலர் மேலே வச்சுருந்தாங்க. ஃபீமேல் பார்த்திங்கன்னா சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் மேலேயும் இன்னொரு பிளாக் கலர் மேல் பார்த்திங்கன்னா ரெண்டு மேல் வாங்கிட்டு வந்தோம். வாங்க நம்ம வாங்கிட்டு வந்த ரெண்டு பீட்டா பேஸும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதே நம்ம வாங்கின ஃபைட்டர் பீசஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒயிட் கலர் இது, டம்போ ஏர்லாம் இருக்குது. சூப்பரான மீன், பார்த்தானே பிடிச்சி போச்சு, அதை வாங்கியாச்சு. இது நம்ம பிளாக் பீட்டா ஃபிஷ், ஃபுல் மோன் இது. டெய்லாம் அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஃபைட்டர் மீன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம். இருங்க ப்ரோ, மேலே மேலே தான் கொட்டுக்குவோம், அப்போ தான் டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகும். ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டு தான். இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் மேலே மிதக்கட்டுங்க, அப்பதான் டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகும். A few minutes later. அதும் சாய்ச்சா மீன் எல்லாத்தையும் விட்டுருவோம். நல்லா தான் பேக் பண்ணிருக்கா வந்தாலும். அழகா இருக்குது. தேயிலைக்கு தான் காசு. இதோட ப்ரீடிங் வீடியோ ஒன்று சொல்லுங்க, நம்ம ஃபீமேல் ஒன்று வாங்கிட்டு ப்ரீடிங் வீடியோ போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கின ஃபைட்டை பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல வீடியோவாக நாங்கள் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பு போடுறோம். இதே மாதிரி ஃபைட்டர் நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தடவை அதையும் வாங்கி வீடியோ எடுத்து போட்டுடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வீடியோவில் பார்ப்போம்.